வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. அன்அஃபிஷியல் ஓட்டிங் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சற்று முன் செக் பண்ணோம், இதில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக்காக இருந்துச்சு சில விஷயம். அதாவது பாட்டமில் வரதை வந்து நம்ம கெஸ் பண்ணது தான், ஷாக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற பொசிஷன் தான் ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்டில் இருக்கிறது யாரா அப்படின்னா அசீம், 70,000 ஓட்டில் இருக்கிறாரு. செகண்ட் பிளேஸ்லேயும் 70,000 ஓட்டில் தான் விக்ரமனும் இருக்கிறாரு, ஒரு 200-300 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அசீம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் தானே. லாஸ்ட் வீக்லலாம் அப்படிலாம் இல்லை இல்லை. இன்னும் சொல்லணும்னா கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் எப்படி இருந்துச்சோ ஓட்டிங் ஸ்டேட்டஸ், அதே தான் கடைசி நாள் வரையும் நீடிச்சது. ஓட்டு எண்ணிக்கை அதிகமானாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து மாறல பெருசாக. ஆனால் இந்த வாரம் அப்படி இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்க கேமை பார்த்து போடுறாங்களா இல்லைன்னா சிலரை பிடிக்கலை, அதனால அவங்க கூட யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசீமுக்கு போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவ்வளோ பரந்துபட்ட மனப்பான்மையில் மக்கள் அசீமை மன்னிக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் எப்படி இவங்களுக்கு பெருசாக தெரியுது, அந்த கேள்வியும் நமக்கு இருக்குது. பட் எனிவே அசீம் வந்து பெருசாக இப்போ தப்பு பண்ணல. ரமோவில் பார்த்தோம் மகேஸ்வரி கூட சண்டை, நான் இந்த டீமை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட சொல்கிறாரு. நிஜமாகவே அங்கே யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நிகழ்வை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ எபிசோடை பார்த்துட்டு நாளை காலையில் மறுபடியும் ஓட்டிங் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல அசீம் இருக்கிறாரு, ரெண்டாவது இடத்துல விக்ரம் இருக்காரு, மூணாவது இடத்துல ஆயிஷா. இவங்க வந்து லாஸ்ட் 3 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதுக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டு ஒப்பீனியன் இருந்துச்சு நமக்கு. ஸோ மக்கள் வந்து இப்போதைக்கு அதை மன்னிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு பீஸ்லாம் இருக்குது, வெளியே போக வேண்டியது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வர்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆயிஷா பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கிறாங்க 24,000 ஓட்டில். நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிகே 23,000 ஓட்டில் இருக்கிறாரு. ஏடிகேக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல முன்னேற்றம் தான். ஏடிகே பார்த்தீங்கன்னா சில திரையரங்கடி ஆட்டெல்லாம் ஆடுறாரு, ஆனால் அதெல்லாம் பெருசாக அவசியம் கிரியேட் பண்ணல. இன்னும் நல்ல காமெடியெல்லாம் பண்ணுறதுனால நீ இருப்பா உள்ள, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்ப்பா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஏடிகே பொசிஷன் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இருக்கிறாங்க. இதுவே இவங்களுக்கு பெருசு இந்த பொசிஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று எபிசோட் பார்க்கும்போது கூட தெரியல, ஆனால் அதுக்கப்புறமா எபிசோடில் வராத ஒரு கிளிப் ஒன்று பார்த்தோம் ட்விட்டரில். இவங்க விக்ரமனை வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, விக்ரமன் வந்து அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கள அதுக்கப்புறம் பேச வராரு தனலட்சுமி அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க, பாத்ரூம்குள்ளே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணா ஒரு நிமிஷம் உட்காரு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிடுகிடுன்னு தெரிச்சு எங்கே ராபர்ட் மாஸ்டர் அமுதவானங்கிட்ட ஓடி வர்றாங்க, எனக்கு பயமாக இருக்குது அவர் பேச வர்றாரு அப்படின்றாங்க. நேற்று இவங்க நாமினேஷனை சொன்னாங்கல்ல விக்ரமனை பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க எல்லாரும் அப்படின்னு. ஆக்சுவலாக யாரும் ஓடலை, இவங்க தான் ஓடுறாங்க. அவர் ஒரு நெச இம்சை அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணுறாங்க, கடவுளே தைரியத்தை கொடு அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. விக்ரமன் வந்து என்ன பண்ணுற போறாரு, அது இல்லாமல் நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான் அப்படின்னும் போது எதுக்கு நீங்கள் கடவுளையே தைரியத்தை கொடு அப்படின்லாம் கேட்கணும். அதெல்லாம் ஓவர் ஆக்டிங்காக இருந்துச்சு, நல்ல வேலை அந்த கிளிப்பெல்லாம் எபிசோடில் வரல. ஸோ அதனால் இவங்க பொசிஷனும் இப்போதைக்கு சேஃப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ராம், அவர் 13,000 ஓட்டில் இருக்கிறாரு. ராமுக்கு நான் நேற்றே சொன்னேன், ராமுக்கெல்லாம் யாரா ஓட்டு போடுறீங்க அப்படின்ற அந்த கேள்வி தான் நமக்கு வருது. எதுவுமே பெருசாக பண்ணனாலும் பார்த்தீங்கன்னா ஓட் மட்டும் விழுந்துட்டே இருக்குது. இது அன்அஃபிஷியலில் மட்டுமா, அஃபிஷியல் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்குது. பார்ப்போம். இப்போதான் ஏதோ பேச வந்தார் ப்ரமோவில் பார்த்தோம். ப்ரமோவில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்ஸ் இல்லை, அங்கே ஆயிஷா குறுக்கிட்டு அவங்க ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லெவலில் தான் போயிட்டுருக்காரு. ஆனால் ஓட்டு மட்டும் உழுது. போக வேண்டிய லிஸ்ட்டில் மகேஸ்வரி இருக்கிறாங்க தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் ராமோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி மகேஸ்வரி அவ்வளோ பரவாயில்ல, அவங்களாவது கேமை தப்பாக தான் ஆனாங்க. ஆனால் இவர் கேமே ஆடலையே, இவருக்கு எதுக்கு ஓட்டு உழுது அப்படின்னு தான் தெரியல. நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், லாஸ்ட் சேவிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு மகேஸ்வரியை வெளியே அனுப்பலாம், இல்லைன்னா ஆயிஷா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு மகேஸ்வரியை வெளியே அனுப்பலாம், இந்த மாதிரி எதுவும் நடக்கலாம். ஸோ இதில் எப்படி போனாலும் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது மகேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்காக ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைல்ல, ஒரு 3,000 ஓட்டு தானே இருக்காரு ராம். ஸோ ராமையும் அந்த லிஸ்ட்டில் அந்த ஜோனில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அசீம் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவாக இருந்து திடீர்னு பாசிட்டிவாக மாறிச்சுல, அந்த மாதிரியான ஒரு பிளேவை வந்து மகேஸ்வரிகிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு திடீர்னு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் கிளம்புறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படி தான் பார்க்குறேன். இப்போ அசீம் இல்லை வேறு யாராவது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக, இப்போ தனலட்சுமி அடித்தாங்கல்ல அந்த மாதிரி தப்பாக பழியை போட்டு அப்படி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ கருணை ஓட்டெல்லாம் வந்து மகேஸ்வரி தப்பிக்கலாம், இல்லைன்னா மகேஸ்வரி கஷ்டம்தான், பாயசம் அவங்களுக்கு தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஓட்டிங் ஸ்டேட்டஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.